அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விதி என்ன அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து இவருடைய தந்தைக்கு இரண்டு தார அமைப்பு இருக்குது, அல்லது சகோதரனுக்கு இருதார அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத ஒரு எளிமையான விதியின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போது 9 அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். 9 அதிபதி அப்படிங்கிறது யார்? தந்தையை குறிக்கக்கூடிய பாவக கிரகம் 9 அதிபதி. அதே மாதிரி சூரியன் என்பது யார்? தந்தையை குறிக்கக்கூடிய காரக கிரகம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த 9 அதிபதியோ 9 அதிபதிக்கும் சூரியனுக்கும் இரண்டு பெண் கிரகங்களின் தொடர்பானது வந்திருந்தால், இந்த ஜாதகரின் அல்லது இந்த ஜாதகியின் தந்தைக்கு இருதார வாய்ப்புகள், இருதார யோகம் உண்டு அப்படின்னு நம்ம எடுக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, பொதுவாக அந்த இருதாரம் அப்படின்னாலே, இருதாரம் அப்படின்னாலே 2-11 கெட்டு போயிருக்க வேண்டும். இப்போது 9 அதிபதி நின்ற வீட்டுக்கு 2 இடம், 9 அதிபதி நின்ற வீட்டுக்கு 2 இடம் என்னது? 10 இடம். 10 இடம் கெட்டு, அதே மாதிரி 9 அதிபதி நின்ற இடத்துக்கு 11 இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7. அப்போது 10-7 அவருக்கு கெட்டு போயிருந்ததுன்னா கன்ஃபார்மாக இருதார யோகம் அப்படின்னே சொல்லிடலாம். புரியுதுங்களா? அதாவது ஒரு அதிபதி நின்ற வீட்டுக்கு 2-11 இடங்கள் கெட்டு, அந்த நம்ம யாரை பாயிண்ட் பண்ணுறோமோ அந்த அதிபதிக்கு 2 பெண் கிரகங்களுடைய தொடர்பு, காரகாதிபதிக்கு 2 பெண் கிரகங்களுடைய தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக இருதார யோகம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக உங்களுடைய இளைய சகோதரனுக்கு இருதார அமைப்பு இருக்கான்னா, 3 அதிபதி இருக்கு இல்லையா, 3 அதிபதி நின்ற இடம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு 2-11 கெட்டு போயிருக்கணும். 3 அதிபதியோட 2 பெண் கிரகங்கள் தொடர்பு, அடுத்து செவ்வாயோட 2 பெண் கிரகங்கள், இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய் இல்லையா, அதுக்கு 2 பெண் கிரகங்களுடைய தொடர்பு இருந்ததுன்னா இருதார யோகம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 3 அதிபதி எடுக்கிறப்ப இன்னொரு விஷயமும் அதுக்குள்ளார வந்துடுங்க. உங்கள் மாமனாரை குறிக்கக்கூடியதும் அந்த 3 அதிபதி தான். இதய விதி மாமனாருக்கும் இது பொருந்தி வரும். சரியா நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, விருப்பம் உடையவர்கள் அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். ஜாதக ஆலோசனை பெறுவதற்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கான ப்ரொசீஜர் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அடுத்து ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் வகுப்பு நம்ம வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.